ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸிஸ் 2.4 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8, 24, 72 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் நெக்ஸ்ட் டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் சீக்வன்ஸா அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸா செக் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் நான் செக் பண்றேன், நீங்க அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் செக் பண்ணீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈக்குவல் எயிட்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அர்த்தமெட்டிக்ல டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னவே அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸோட டிஸ்டன்ஸ் ஃபார்ம் என்னது, T2 - T1 = T3 - T2, அப்புறம் ரெண்டு ஈக்குவலா இருந்தாலுமே சொல்லலாம் அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் T2 என்ன இருக்கு, T2 வந்து 24, அப்போ 24 - T1 வேல்யூ 8 ஈக்குவல் T3 வேல்யூ என்ன இருக்கு, T3 வேல்யூ 72. ஸோ 72 - 24. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கு 24 - 8 வந்து 16 ஈக்குவல் 72 - 24, 72 - 24 48. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, இல்லை. அப்போ நாட் எ அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ ஜிபி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாரும் மார்க் போட்டு போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் பார்த்தேன், அப்போ வந்து இஸ் நாட் எ அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஜிபி. ஸோ ஜிபி, ஸோ ஜாமெட்ரிக்கல் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜாமெட்ரிக்கல் சீக்வன்ஸுடைய ஆர் வேல்யூனது, ஆர் ஈக்குவல் T2 / T1 = T3 / T2. ஸோ அப்போ R2, ஸோ R2 வேல்யூ வந்து 24 / 8 ஈக்குவல் ஸோ T3 வேல்யூ 72 / 24. ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ண வரும் 3, ஸோ 24 - 3 = 72, அப்போ 3 = 3. அப்போ இது வந்து என்னது, இட்ஸ் ஏ ஜாமெட்ரிக்கல் சீக்வன்ஸ். ஓகேங்களா? இனி ஜாமெட்ரிக்கல் சீக்வன்ஸ் nth டேர்ம் ஃபார்முலா என்னது? ஓகேங்களா? ஸோ nth டேர்ம், ஓகே, ஸோ இந்த nth டேர்ம் ஜாமெட்ரிக்கல் சீக்வன்ஸ் ஃபார்முலா ஆஃப் nth டேர்ம் ஆஃப் ஏ ஜிபி ஃபார்முலா. ஓகேங்களா? ஆஃப், ஓகே, ஆஃப் ஏ ஜிபி. ஓகேங்களா? ஜிபி என்னது, ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஜிபி இஸ் டிஎன் ஈக்குவல், ஓகேங்களா, டிஎன் ஈக்குவல், ஸோ டிஎன் ஆனா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பார்க்க போறோம், என்ன ஃபார்முலா, ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ ஆர் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க, 3. ஸோ ஆர் ஈக்குவல் 3. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஏ வேல்யூ என்ன இருக்கு, 8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்க என்ன தான் வரும், 8 தான். ஸோ ஹியர் ஏ ஈக்குவல் 8, ஓகே, ஏ ஈக்குவல் 8 அண்ட் தென் ஆர் ஈக்குவல் 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், 1, 2, 3, அப்போ நான் ஃபோர்த் சீரீஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், T4 ஈக்குவல் ஏவுடைய வேல்யூ என்னது, ஏவுடைய வேல்யூ 8 × 3. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 3 - n - 1, என்னுடைய வேல்யூ என்னது, இங்கே 4, அப்போ 4 - 1, அப்போ என்ன வரும், 8 - 3 - 4 - 1 - 3. ஸோ 4 - 1 - 3, அப்போ 3 பவர் 3 என்னது, ஸோ 3 பவர் 3. ஸோ 3 பவர் 3, 3 × 3 = 9, 9 × 3 = 27, அப்போ 27, அப்போ 8 × 27, 8 × 27 வரும் 216. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், T5 ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதாவது 5th டேர்ம் என்ன இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஃபார்முலா என்னது, 8 × R வேல்யூ என்னது, 3 பவர் n, என்னுடைய என்னது 5, அப்போ 5 - 1. ஓகேங்களா? அப்போ என்ன வரும், 8 × 3 - 5 - 1 = 4. ஓகேங்களா? அப்போ 8 × 3 - 4 என்ன வரும், 3 பவர் 4, 3 × 3 = 9, 9 × 3 = 27, 27 × 3 = 81. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 81. அப்போ ஃபார்ம் 8 × 1 = 8, 8 × 8 = 64. அப்போ T5 வேல்யூ என்ன வருது, 648. நெக்ஸ்ட் நம்ம வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், T6 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம் கிட்டாங்க, அப்போ 6 டேர்ம், அப்போ என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ 8 ×
ஆர் பவர் என் மைனஸ் ஒன், ஆரோட வேல்யூ த்ரீ, என்னோட வேல்யூ சிக்ஸ் மைனஸ் ஒன், அப்படின்னா வரும் எயிட் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ். ஓகேங்களா? ஸோ எயிட் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ், அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க, த்ரீ த்ரீஸ் தான், த்ரீ பவர் ஃபைவ்னா த்ரீ த்ரீஸ் ஆர் நைன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபைவ் த்ரீஸ் இருக்கு, நைன், த்ரீ த்ரீஸ் ஆர் நைன், இங்கே த்ரீ, அப்போ நைன் நைன்ஸ் ஆர் எயிட்டி ஒன், எயிட்டி ஒன் த்ரீஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ எயிட்டி ஒன் த்ரீஸ் ஆர் என்ன வரும், த்ரீ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு எயிட், அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு எயிட் மல்டிபிள் பண்ணா, ஸோ மல்டிபிள் பண்ணா என்ன வரும், தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர். இது என்னது, டி சிக்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஸோ ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் சி த்ரீ சீரிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப செவன்டி டூக்கு அப்புறம் சோ ஃபைவ் தான் இங்க எடுத்து ரைட் பண்ணும். ஓகேங்களா? சோ செவன்டி டூ அப்புறம் என்ன வருது பாருங்க, சோ எயிட் டுவெண்ட்டி ஃபோர் செவன்டி டூ, அதுக்கப்புறம் என்ன வருது, டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன், சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் அண்ட் தென் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ. இஸ் த நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ். இது ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம் மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.